அக்யூரசி மெயின்டைன் பண்ண மாட்டாங்கங்களா? Time. The major criteria is time, right? Then, இன்னொரு வேற. So weldings, welding ஒரு 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 அந்த ஒர்க் பார்க்கும்போது மேன் பவர் பாத்தீங்களா? ரோபோட்டிக் தான். நமக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவை? பிராக்டிஸ். சூப்பர். வேற இன்ட்ரெஸ்ட், கிரியேட்டிவிட்டி, டாக்டிக்ஸ். ஓகே, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். பட் இது எல்லாத்தையும் தாண்டி பேசிக்கா ஒரு மூணு விஷயம், அதாவது பிராக்டிஸ், இன்ட்ரெஸ்ட், டெடிக்கேஷன், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மூணு விஷயம் இருக்கணும்னு சொல்றாங்க. என்னென்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனர்ஜி. நம்ம கிட்ட எனர்ஜி இருக்கும், ஓகேவா? எனர்ஜி வந்து இன்ட்ரெஸ்ட் தான் வரும். மூணாவது விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸ். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் விஷயமோ மூணாவது விஷயமோ வேஸ்ட். ஃபர்ஸ்ட் என்னது? எனர்ஜி. தேர்ட் இன்டெலிஜென்ஸ். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்ம சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் பேஷன்ஸ், பொறுமை. அதாவது ஓகே, அப்போ உங்க உங்க ஃபியூச்சர், உங்க கெரியர் எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? செகண்ட் கீர்த்தி வாசன் இருக்காருன்னா, இப்ப டிஸ்கிரிப்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா, கீர்த்தி வாசன் வந்து ஒரு கேர்ள லவ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ஓகேவா? அது வந்து இப்ப கீர்த்தி வாசன் லவ்ஸ் எ கேர்ள்ன்றது ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது எக்ஸ்பிளரேட்டரி ஸ்டேட்மெண்டா, அதை பத்தி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா, ஆன் சைட் ட்ரைனிங், செகண்ட் ஒன் வந்து ஆஃப் ஷோர் ட்ரைனிங். ஆன்சைட் ட்ரைனிங்னா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காலேஜஸ் கூட we used to sign MOUs, memorandum of understanding, and we conduct training inside the campus itself with the same atmosphere usually used to educate. Second one on the offshore training. அது வந்து பாத்தீங்கன்னா, we have 3 branches. One is Avadi, and next one is Ambattur and Arumugam. In those institutes, students used to come there and they used to get trained there. Okay? Second one is corporate training. Corporate training னா, நம்ம ஃப்ரெண்ட் அது பிரதீப் தானே? இப்ப பிரதீப் வந்து நாளைக்கு ஒரு எம்என்சி ல போயிட்டு பிளேஸ் ஆகிறாருன்னா, அவருக்கு ஒரு மூணு சாஃப்ட்வேர் தெரியுதுன்னு வச்சுக்கோம். கேட்டியா பியோன் ஆன்சஸ், எல்என்டி ல ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோம். ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வேற ஒரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இன்வெர்டர் பேஸ் பண்ணுது. கேட் இன்வெர்டர் இருக்குல்ல, ஆட்டோ கேட் இன்வெர்டர் தெரியல எல்லாருமே, அதை பேஸ் பண்ணி வருதுன்னா, அந்த டைம்ல வந்து கம்பெனி டிசைட்ஸ் டு ட்ரைனிங் instead of rather going for a fresher. After we used to go there and we train the existing employees by upgrading the new softwares. Adha corporate training la naam pandrathu. Development activities. Development activities nu pathina, various MNCs la irukla, Caterpillar, L&T, amari Komatsu, andha mari companies la vandu or sila projects vandu outsource pannuvaanga. Adhaadhu short term la vandu இப்ப வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு நாங்க வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட MOU சைன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்ஜினியர்ஸ், ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வேரியஸ் MNCs கூட MOU சைன் பண்ணிருக்கோம். எதுக்காகனா, அவங்களுக்கு மேன் பவர் ரெக்யர்மெண்ட் வரும்போது எங்ககிட்ட ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த மாதிரி ஆன்சி ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணி கொடுப்போம். அதுக்கு வேரியஸ் கம்பெனிஸ் கூட MOU சைன் பண்ணிருக்கோம். Architecture and Autodesk for AutoCAD and Revit AutoCAD and DSS, Dassault Systems for SolidWorks. These are the certification partners. We are authorized to use these certification partners for students certificated under our institute. Jaya Educational Trust, Panimala Institute of Technology, St. Peter's College of Engineering, Rajalakshmi, SK Engineering, kuda last 5 years on-site classes conduct my program. Plus Velamal. இப்போ இந்த மாதிரி காலேஜஸ் கூட நாங்கள் MOU சைன் பண்ணுறோம்னா, மேபி நீங்கள் நினைக்கலாம் அது வந்து
ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர்லி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட், மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது இப்ப எண்ட் ஆஃப் டே எப்பமே எப்படி யூஸ் டு டெல் அஸ் end of the day it's ultimately students or their willingness and interest to join wherever they want to gain the knowledge. Okay va or software pathi neenga kattukanum padikkanumna enga institute la mattum join pannanumdha or motto kedaiyadhu. Any way students should have some extra skills, other our ultimate aim. But since we have proved the quality of training for the past 16 years and the placements that we have given to the students, these colleges are approved us for signing the MOUs. தனிப்பறி இப்ப என்னன்னா நான் போய் எங்கேயா பேசும்போது என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து கமர்ஷியலுக்காக மணி லெண்டிங்காக பண்றது அப்படின்னா, மணி லெண்டிங் எவ்வளோ இருக்கு நம்ம எப்படியோ சம்பாதிக்கலாம். இப்போ ரெண்டாவது டே வந்து இன்னைக்கு ஆனா பாத்தீங்கன்னா மேஜராகவே இன்னைக்கு மார்க்கி சிசுக்கு அதை என்ன பண்றது, அதை பீட் பண்றது என்ன பண்ணாங்க, எல்லா பேசிக் கொஸ்டின்ஸ்லயுமே அவங்க வந்து இப்போ ஹேர் பேக் ஒன்று வந்துட்டாங்க. ஸோ ஒரு பிராண்டை நம்ம என்கொயரி பண்ண போறோம் அப்படின்னும் போது கம்பேரிசனா பாக்கலாமே. இப்போ மாருதியில வந்து மாருதியில பலினோ இருக்கு, ஸ்விஃப்ட் இருக்கு, கரெக்டா? இதெல்லாம் ரொம்ப பூமிங்ல இருக்கு ஒரு சில மாடல்ஸ். சரி, நான் அதாவது ஒரு ஹேஷ் பேக் இல்ல ஒரு மிடில் எண்ட் சீரியல் பத்தி சொல்றேன். கேட்டீங்க அப்படின்னா i20 அதுல நல்ல பூமா இருக்க ஒரு மாடல் இருக்குன்னா i20 சொல்லலாம், i10 சொல்லலாம், கிராண்ட் i10 இதெல்லாம் சொல்லலாம். சோ இதுல வந்து இவங்க ரிலீஸ் பண்றதுக்கும் இவங்க ரிலீஸ் பண்ற மாடல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஏர் பேக் வந்து கம்பல்சரி ரெண்டு டியூல் ஏர் பேக் கொடுத்துறாங்க பேசிக் கொஷன்ல. பட் இவங்க அப்படி இல்லை, ஹுண்டாயில போனீங்கன்னா பேசிக் கொஷன்ல ஏர் பேக் இருக்காது. அட்லீஸ்ட் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் தான் ஏர் பேக். அவங்க ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, சேஃப்டின்னும் போது அந்த கன்சிடர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏபிஎஸ் மட்டும் இருக்கும், ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் அவங்க இனிஷியேட் பண்ணி கொண்டு வராங்க. பட் இவங்க அப்படி இல்லை. எதனால இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்கன்னா, டு கிராப் த பீப்புள், சரியா? அதாவது சேஃப்டி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசைன்லயும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிசைன்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங், இல்லையா? இதுதான் மூணு கான்செப்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஒன்று வெளியில் வருது, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட்டுக்கு முக்கியமான இந்த மூணு விஷயம் தான், ஓகேவா? ஸோ இந்த மூணு விஷயத்தில் தான் நீங்கள் பேசிக்காக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டும் வெளியே வராது, எதுவும் ஆகாது. அதுக்காக தான் நீங்களும் இங்கே படிக்கிறீங்க. அது தெரியுமா? தெரியாது. எதுக்கு படிக்கிறோனே தெரியாது. இது எதுக்கு தெரியுமா? சரி, ஓகே. கம்ப்யூட்டர் டிசைன், இதை ஹெல்ப் ஆகுது, கம்ப்யூட்டர் டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் என்ன, கும்பிளி கும்பிளியா கத்தாதீங்க, யாராவது ஒத்த மட்டும் சொல்லுங்க. ஐடியா ஐடியா வேற, மாடல் வேற, கிரியேட்டிவிட்டி வேற, இது வேற வர. சரி, ஓகே. டிசைன் இப்போ நீங்க சொன்னதுதான், கிரியேட்டிவிட்டி, மாடல், ஐடியா, இதெல்லாமே. எந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வருது? ஒரு விஷயம் புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க, அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் வெளியே வருது, இல்லையா? ஸோ அப்டேஷன்ஸ், அப்கிரேட்ஸ், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி? எந்த ஒரு ப்ராடக்ட், ஆப்பாக இருக்கட்டும், இல்லை பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பேஸ் ஆன் த நீட். நீடை பேஸ் பண்ணி தான் எல்லாமே கண்டுபிடிக்கிறீங்க, இல்லையா? அந்த நீடை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கு. எனி சாஃப்ட்வேர் அப்டேஷன், புதுசு புதுசாக வெவ்வேறு சாஃப்ட்வேர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இந்த மார்னிங் சாஃப்ட்வேர்லேயே. ஸ்டாண்டர்டைஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலுமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, எல்லாமே ஒரு நீட். உங்களுக்கு இந்த விஷயம் தேவை அப்படின்னா அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு இதை செய்ய தெரியும்னா நீங்கள் தான் செய்வீங்க, ரைட்டா? மற்றவங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, எனக்கு தேவை அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் செய்வீங்க, ரைட்? ஸோ இந்த நீடை பேஸ் பண்ணி தான் ப்ராடக்ட்ஸ் வெளியிடுது. ஸோ முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி, என்னோட ப்ராடக்ட், நான் ஒரு எனக்கு இந்த ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்போ எனக்கு ஒரு ஹோவர் போர்டு தேவைப்படுது, நான் பறக்கணும் அப்படின்னா அந்த ஹோவர் போர்டுக்கு நீட் என்னெல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க, ரைட்டா? என்னென்ன தேவைப்படும் பறக்கணும்னா முதல் என்ன தேவை? அதுக்கப்புறம்
அந்த ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சை ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கெட்சாக மாற்றுவீங்க, அதுதான் வந்து நீங்கள் ட்ராஃப்டிங் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? ஈஜி ஈஜிட்டாக பண்ணியிருக்கீங்களா? ஈஜிட்டாக பண்ணியிருக்கீங்களா? எல்லா ஞாபகம் இருக்கா? டிசைனோட ஸ்பேஸே ஈஜி தான். ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் வந்துருக்கலாம், பட் பேஸ் ஈஜி. இன்னும் கூட ஈஜி யூஸ் பண்ணுறாங்க. மேனுவல் டிராஃப்டிங், மேனுவல் டிராஃப்டிங்கில் ஒரு கார் ஒன்று டிசைன் பண்ணுறாங்க, ஒரு பைக் ஒன்று டிசைன் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்ச்சே ஈஜி யூஸ் பண்ணி அதோட காம்பனன்ஸ் டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ்ல கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஏன்னா டைமென்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த டைமென்ஷன்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிசைன் போகும்போது கான்செப்டுவலாகவும் டிசைன் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு மாடல் இப்போ நான் சே, அதே மாதிரி ஹோவர் போர்டு அப்படின்னு சொன்னால், ஹோவர் போர்ட்னா பறந்துட்டு போகிற ஜஸ்ட் ஸ்கேட்டிங் போர்டு இருக்கு இல்லையா, அது பறந்து அப்படி இருக்காது ஹோவர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹோவர் போர்டே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பீங்க. யோசிச்சுட்டு கான்செப்டுவல் டிசைன் பண்ணுங்க, இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு வாட்ச் டிசைன் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவீங்க? வாட்ச் எப்படி இருக்கும்? வாட்ச்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. டயல் இருக்கணும், ரைட் ஸ்ட்ராப் இருக்கணும், மேலே கிளாஸ் இருக்கணும். ஜென்ரலாக டிசைன் பண்ணுங்கள். எதுவுமே இல்லை, ஃப்ரம் த ஸ்டார்ட். ஃப்ரம் த ஸ்டார்ட் எதுவுமே கிடையாது, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஜீரோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐடியாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய். ஓகே, இதில் வந்து 2D 3D அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் வரும். 2D டூ டைமென்ஷனல், எக்ஸ் அண்ட் ஒய், ஒய் இசட், இசட் ஆக்ஸ், இதில் வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓகே, அப்புறம் படிச்சிருக்கீங்களா? ஏன்னா அப்படி அப்படமா குழுவுறீங்க? ஐடியாஸ் அண்ட் அட் தி சேம் டைம் இங்க இந்த ஏஜஸ் கிளியர் பண்ணுங்க. இந்த ஏஜஸ், இந்த ஏஜ் ஆல் தி சைட். ஜஸ்ட் ஃபில்லட் போவோம், ஃபில்லட் போயிட்டு நீங்கள் அந்த ஒரு ஹெட் செலக்ட் பண்ணால் போதும், அதை ஃபுல்லாக எடுத்துக்கோம். ஃபில்லட் போவோம், ஃபில்லட் ஒரு ஹெட் மட்டும் ஃபிட் பண்ணுங்க. அவ்வளோ ரேடியஸ் வந்து, ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு 6 கொடுங்க. ஆ 6 அப்ளை, என்டர் 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 என்டர். இந்த ஹெட்ஜஸ் இந்த சைடு ஆப்போசிட் சைடு. ரொம்ப முக்கியமான மாட் போட்டிருக்கிறது சரியா? ஸோ அவர் பேரில் போட்டதுனால உங்களுக்கு டைம் கன்சியூமிங். ஓகேவா? ஸோ அடுத்தது வேற ஏதாவது போடுறீங்களா இதே மாடல? யாராவது யாராவது இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸ் அண்ட் இந்த ஃபேஸ் ரொட்டேட் பண்ணு. ப்ரெஷர் இந்த ஃபேஸ் பிக் பண்ணுங்க, இந்த ஃபேஸ். அவ்வளோதான். ஸோ அங்கே வந்து எனக்கு ஒரு அப்ளை, கீழே வந்து எனக்கு ஒரு 100 மெகா பாஸ்கல்ஸ் கொடுங்க. டென் கொடுங்க போ, 100 கொடுங்க. அந்த பி லாக் பண்ணிக்கிங்களா, அதை எடுத்து விட்ருங்க.
சில பேருக்கு என்னன்னே புரியாது. பட் அனலிசிஸ் அப்படின்னா இவ்வளோதான், ஜஸ்டிஸ் எல்லாமே ப்ரொசீஜரைஸ் தான். நீங்களே என்ன பண்ணுவீங்க, சால்வ் பண்ணும்போது டெரிவேஷன் அப்ளை பண்ணிட்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுவீங்க, இவ்வளோதான். ஓகேவா? பட் நான் சிம்பிள் பண்ணிட்டேன். ஸோ உண்மையாக ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பேனருக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இந்த ஸ்பேனருக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கு, இவ்வளோ லென்த்தில் தான் இருக்கணும் அப்படின்னா இந்த டிராஃப்ட் மேன் கொடுக்குற ஒரு டிராஃப்டிங் ஷீட்டை வச்சு தான் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஒரு பிளேட்டில் ஒரு நம்ம ஹோல் போடணும் அப்படின்னா கூட, இப்போ நீ போயிட்டு பிளேட்டில் சும்மா வரைஞ்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு டிராக் தையல எனக்கு நாலு ரெக்டாங்கில் போட்டுட்டு நாலு சர்க்கிளில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் கையில் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட். நீ ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஒரு சின்ன பிளேட்டில் ஹோல் போட்டு அந்த பிளேட்டை நீ ப்ராடக்டாக வாங்கணும் அப்படின்னா கூட அவனுக்கு அது டாக்குமெண்ட் தேவை, அந்த டாக்குமெண்ட்டை அவன் பிளேஸ் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டுக்கு நீ டிராஃப்டிங் ஷீட்டை தான் கொண்டு போய் கொடுக்கணும். எதை நீ ஈஜியில் போடுறியோ இல்லை ஆட்டோகேட்ல போடுறியோ இல்லை மார்னிங் சாஃப்ட்வேர்லேயே போடுறியோ, அவனுக்கு ஒரு ரெக்டாங்கில் போட்டு அதை திக்னஸ் இந்த ஷீட் மாதிரி காமிச்சு அதில் நாலு ஹோலை போட்டு அந்த நாலு ஹோலுக்கான டைமென்ஷனை மார்க் பண்ணி எல்லாமே எவ்வளோ திக்னஸில் வரணும் இதெல்லாமே கொடுக்கணும். அதை தவிர்த்து ஜிடிஎன்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜிடிஎன்டின்னு? உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்காது, ஜியோமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, இப்போ அதே பிளேட்டையும் நான் வந்து நான் ஹோல் போடுறேன் அப்படின்னா அந்த பிளேட்டு டைமென்ஷன் மாறக்கூடாது. என் இஷ்டத்துக்கு வந்து 100x100 ஒரு பிளேட் நான் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு எமௌண்ட்டில் ரெண்டு எமௌண்ட் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஒன்றும் இல்லை. ஆக்ஸ் கேபிள், ஆக்ஸ் கேபிள் அதிகம் மாடல் யூஸ் பண்ணுறோம், இதை பேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், சின்ன அகே அனதர் டைப் ஆஃப் ஸ்கேனர், ரேடியேஷன் யூஸ் பண்ணி அல்ட்ராசோனிக் அல்ட்ராசோனிக்